தேசிய கூட்டமைப்பில் வட மாகாண சபைக்கான இன்றைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, கரச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களே, கரச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ துணை தவிசாளர் அவர்களே, கரச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களே, பலிகாமம் மேற்கினுடைய கௌரவ உறுப்பினர் நடனேந்திரன் அவர்களே, இன்று இந்த வட மாகாண சபை தேர்தலிலே முப்பெரும் தேவர்களாக வீட்டிருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர்களே, எங்களுடைய கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களே, எங்கள் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எங்கள் தமிழ் மக்களுக்கான வட மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கான காலம் கணிந்திருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்திலே நீதியானதும் நியாயமானதும் நீடித்து நிலைக்கக்கூடியதுமான ஒரு உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே எங்களது பகுதிகளிலே நாங்கள் பல்வேறு இடர்களை அனுபவித்திருக்கின்றோம். அந்த இடர்களின் பின்னால் இன்று எங்களுக்கு ஜனநாயக ரீதியான உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இலங்கையிலே உள்ள 9 மாகாணங்களில் 7 மாகாணங்களை இந்த சிறிலங்கா அரசு அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்கின்றது. வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தின் கிழக்கு மாகாணத்தை சிறிலங்கா அரசு எங்களது சகோதர இனமான முஸ்லீம் சகோதரர்களை இணைத்து ஆட்சி செய்கின்றார்கள். வடக்கு மாகாணத்திலே தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதியிலே நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டிய வட மாகாண சபையை கூட தாங்கள் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். முடியாது. நாங்கள் வட மாகாணத்திலே பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள், எங்களது மூத்தவர்கள் பூர்வீகமாக இந்த மண்ணிலே குடியேறி வாழ்ந்தவர்கள், வட மாகாணத்தை அறுதி பெரும்பான்மையுடன் நாங்களே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் துடிக்கின்றோம். எங்களுடைய கடந்த கால வரலாற்றிலே நாங்கள் தமிழ் மக்களுக்கான நிலையான நீதியான நீடித்து நிலைந்து நிற்கக்கூடிய உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக இழக்க வேண்டிய அனைத்தையும் நாங்கள் இழந்திருக்கின்றோம். எங்களுடைய எதிரை உறவுகளை இழந்திருக்கின்றோம். எங்களது பண்டைய காலத்து உடமைகளை இழந்திருக்கின்றோம். எங்களது வாழ்வின் ஆதாரங்களையே நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த இழப்புக்கின் மத்தியில் எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வையே நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். இதன் ஒரு அங்கமாகவே வடக்கு மாகாண சபை தேர்தலை நாங்கள் கைப்பற்றி இந்த வடக்கு மாகாண சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூலம் தமிழர்களாகிய நாங்கள் ஆட்சி செய்வதற்காகவே இன்று துடித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வட மாகாணத்திலே 7,14,488 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். 14 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் 29 சுயேட்சை குழுக்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. 36 உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வதற்காக 896 வேட்பாளர்கள் களத்திலே குதித்திருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே 68,589 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். 4 ஆசனங்களை பெற்றுக் கொள்வதற்காக 11 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. 91 வேட்பாளர்கள் களத்திலே குதித்திருக்கின்றார்கள். எனவே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இன்று தமிழ் மக்களின் உணர்வுகளை வென்றெடுப்பதற்காக ஜனநாயக ரீதியிலே வட மாகாண சபை தேர்தலிலே தமிழ் மக்களின் அடையாளமாக வீட்டு சின்னத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுமே களமிறங்கி இருக்கின்றது. எங்கள் மக்களுடைய வாக்குகளை உடைப்பதற்காக பல சுயேட்சை குழுக்களை களமிறங்கி இருக்கின்றார்கள். மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த சுயேட்சை குழுக்களுக்கான வாக்குகளை நாங்கள் அளிக்கக்கூடாது. நாங்கள் தமிழர்கள். நான் தமிழன். என்னை பெற்றவர்கள் தமிழன். எனது பாட்டினார் தமிழன். எனது பொண்ணினார் தமிழன். எனது பூர்வீகமே தமிழன். ஆனால் நான் எனது தமிழை மறந்து நான் தமிழன் என்ற நிலையில் இருந்து விடுபட்டு என்று தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்ய முற்படுவதில்லை. ஆனால் என்னை பாலூட்டி என்னை வளர்த்த எனது தாயின் மார்பகங்களையே நான் சிறப்பதற்கு நிகழும். எனவே உறவுகளை நாங்கள் தமிழராக வாழ வேண்டும். நாங்கள் தமிழர் என்ற அடையாளத்துடன் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்திலே நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். அதற்காகவே நாங்கள் இன்று வட மாகாண சபையை நோக்கி இன்று களத்திலே குதித்திருந்தோம். கிளிநொச்சி மாவட்டத்திலே கடந்த காலங்களில் 40 ஆண்டுகளாக மக்கள் சேவையோடு இணைந்திருந்து பூரணமான திருப்தியான சேவையை வழங்கிய சேவையாளர்களை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம்.
தமிழ் மக்களுக்கான இன்றைய அறிவு ரீதியான போராட்டத்தில் அடிநாதமாக இருக்க வேண்டிய இந்த அறிவாளிகளை நாங்கள் இறக்கியிருக்கின்றோம். முதலமைச்சர் வேட்பாளராக உச்ச நீதிமன்ற நீதியரசர் என்று இருக்கின்றார். பொறியியலாளர்கள் இருக்கின்றார்கள், கல்வி பணிப்பாளர்கள் இருக்கின்றார்கள், வைத்திய கலாநிதிகள் இருக்கின்றார்கள், அரசியலே மூத்தவர்கள் இருக்கின்றார்கள், சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு பலமான வேட்பாளர்கள் இன்று இலங்கைக்கு இருக்கின்றார்கள். நாளை அமைய இருக்கின்ற வடமாகாண சபை இலங்கையிலே உள்ள 9 மாகாணங்களில் முன்னுதாரணமான ஒரு மாகாண சபையாக அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அதே எங்களது இன்றைய தேவையாகும். என்று இந்த மாகாண சபையை நாங்கள் கைப்பற்ற தவறுவோமானால், என்று எங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காணி பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதிகார பொறுப்பாக இருந்தாலும் சரி, இன்னும் மேலும் தலைவிரித்து ஆடிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கொக்குலாய் கொக்கு தடுவாய் முதல் பல எல்லை கிராமங்கள் அவதரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பௌனியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பட்டிக்குடியிருப்பு அரியகுண்டான் சாலம்பன் முதல் பல எல்லை கிராமங்கள் அவதரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கிராமங்கள் முழுமையாகவே அவதரிப்பதற்கு திட்டம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்திலே முள்ளிக்குளத்தை பாருங்கள், முல்லைத்தீவு மாவட்டத்திலே கேப்பாப்புலவை பாருங்கள், யாழ் மாவட்டத்திலே பலி வடக்கை பாருங்கள், பலி வடக்கிலே எத்தனை கிராம சேவையாளர் பிரிவுகளை அவர்கள் பறிக்க நிற்கின்றார்கள். அன்பான உறவுகளே, எங்களது காடிகளை எங்களது கிராமங்களை நாங்கள் பூர்வீகமான ஆண்டு எங்களது பகுதிகளை என்று இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களது வளங்களை இன்று அவர்கள் அடையாளம் காண்கின்றார்கள், எங்களது வளங்களை அவர்கள் அள்ளி செல்கின்றார்கள். எவ்வளவு எங்களது அடையாளங்களை எல்லாம் இன்று அழிப்பதற்கு முற்படுகின்றார்கள். எனவே நாங்கள் இந்த வடமாகாண சபை தேர்தலில் உறுதியாக நின்று நாங்கள் அனைவரும் உறுதியாக வாக்களிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே நாங்கள் வீட்டிக் கொண்டு எங்களது இழப்புகளின் மேலாக நாங்கள் இந்த வடமாகாண சபையை அமைக்க வேண்டும். எதிர்வரும் 9 மாதம் 21 தேதி நடைபெற இருக்கின்ற வடமாகாண சபை தேர்தலின் முடிவு 22 தேதி அறிவிக்கப்படும். மின்னல் அடிக்கும், எடி அடிக்கும், மழை பொழியும், எங்களது வாழ்வு செழிக்க மாகாண சபையிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண சபையை ஆளும். கடந்த காலங்களிலே தமிழ் மக்களின் விடுதலைக்காக விழுந்து விழுதை அனுப்போம் எங்கள் வீர மரபுகளினர். தமிழ் உணர்வோடு மடிந்து போன எங்களது உறவுகளினர் உணர்வுகளின் மேலாக வாக்களிப்போம். அழிந்து போன தேசத்தையும் விழுந்து போன எங்களது சமூகத்தையும் வீட கட்டி எழுப்புவோம். அன்பான உறவுகளே, வீட்டுக்கு வாக்களியுங்கள். உங்கள் வெற்றியின் இலக்கங்களான 1, 5, 7 இலக்கங்களுக்கு வாக்களியுங்கள். அதுவே எங்கள் இனத்தின் வெற்றி என்று கூறி விடைபெறுகிறேன்.